இன்னைக்கு நம்ம இந்த ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன அந்த சம்பவம், சின்ன வயசுல, ஸ்கூல் வயசுல அல்லது காலேஜ் வயசுல நம்முடைய நண்பர் மூலமா இல்லை அம்மா, அந்த அந்த சம்பவம், அந்த நாள், அதாவது ஒரு புது ஃபீல்டு, பகவத்கீதை, இந்த ஆன்மீகம், இந்த மாதிரி. அதாவது இது நம்முடைய அந்த வயசுலேருந்து தொடர்ந்து நம்ம கூட இருக்கா, அல்லது வளர்ந்த பிறகு ஏதோ ஒரு சம்பவத்தினால, ஏதோ ஒரு விஷயத்தினால, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. இதை வந்து அத்தியாத்மம், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அதுப்போ இதில் படிக்கணும், இந்த விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கிற பிரயாணம் அதுக்கப்புறம் நமக்கு நடக்கிறது. அந்த மாதிரி அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்கள். அது பல்வேறு, நான் என்னுடைய இதை சொல்கிறேன். வீட்டில் பொதுவாக தெய்வீக வைதீக அந்த சூழ்நிலை இருந்தது. 7 வயசில் எனக்கு ஊனல் போட்டேன். ஊனல்னால் என்ன, அதில் என்ன பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப வருஷம் நடந்தது, 11வது படிக்கிற காலம் வரைக்கும் இருந்தது. அதெல்லாம் நார்மல், எல்லா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான், புதுசாக ஒன்றும் இல்லை. ஒரு 7வது படிக்கும்போது, 7வது அல்ல 8வது இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பீரியட் என்னுடைய நிறைய மாற்றங்கள் வந்து 5வதுலேருந்து ஒரு 11வது வரைக்கும். அப்போ அங்கெல்லாம் வந்து நவராத்திரி இருந்து ஆரம்பித்து தீபாவளி வரைக்கும் ஒரு 15-20 நாள் லீவு கிடைக்கும். தசமி, தசமிக்கு அடுத்தது பௌர்ணமி, அடுத்த அமாவாசையா, 15-20 நாள். தீபாவளி முடித்த உடனே ஸ்கூல் திறந்துடும், வின்டர் வெக்கேஷன் மாதிரி. சம்மர் வெக்கேஷன் 2 மாதம், இப்போ ஒரு 20 நாள், 20-22 நாள். அப்போ நான் வந்து ஒரு புக்கை எடுத்து படிக்கிறேன், ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் படிக்கும்போது ஒரு புக்கு, அவ்வளோதான், அது ஒரு புஸ்தகம், கதை, சக்கரவர்த்தி திருமகன் அந்த புஸ்தகத்துடைய பேர். நம்ம வீட்டில் அந்த புக்ஸ் எல்லாம் இருந்தது, தெரியாது, அப்படியே அடுக்கி வச்சு ஷெல்ஃபெல்லாம் இல்லை, ஆனால் இருந்தது. இது ஒரு அவதாரம், கடவுளுடையது, தர்மம், அதெல்லாம் ஒன்றும் தெரியும், சும்மா நான் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி. நான் மூழ்கி அந்த மாதிரி ஏதாவது வந்தால் அதில் ரொம்ப ஆழமாக மூழ்கி மணிக்கணக்காக அதையே நடக்கும். அந்த லீவு நாளில் தான் இது நடக்கிறது. ஒரு எத்தனை நாள் படிச்சிருப்பேன்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அப்படியே மூழ்கி அந்த புத்தகத்தை எடுத்து மரத்தடியில் அங்கே இங்கே சோஃபா வாசலில் உட்காந்து அல்லது படுக்கையில் உட்காந்து அது ஒரு பாராயணம், ஆன்மீக ஒரு நிகழ்ச்சிங்கிற மாதிரிலாம் படிக்கிறேன். படித்து முடிக்கிறேன். நம்ம இவங்கெல்லாம் கடவுள் வந்து நம்மளை பார்க்குறாரு எந்நேரமும் அப்படின்னு சொல்லணும். நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம், நம்ம வீட்டில், குடும்பத்தில், அவங்களும் நம்மளை பார்க்குறாங்க. ஒரு வெள்ளக்கார வந்து சொன்னான், நான் இந்த தேசத்துக்கும் உங்கள் தேசத்துக்கும் என்ன வித்தியாசம், நான் கேட்டேன் ட்ரெயினில். அவன் சொன்னால், இங்கே வந்து எனக்கு என்ன எந்நேரமும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்க்குறாங்க, நோட் பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சம் அது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கு என் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் பார்த்துருக்குற அம்மா, எல்லாம் முடிஞ்சது, நான் புக்கை முடித்தேன், ஒரு 15 நாள் இருக்கலாம், ராமாயணம் நல்ல தடி புக் அது, படித்து முடிக்க முடித்து வச்சு முடிச்சிட்டேன். அன்னைக்கு அன்னைக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன், நான் படித்து சாயங்காலம் படித்து அடுத்த நாள் வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இல்லை, பொதுவாக நமக்கு ஸ்வீட்டு சாப்பிட்டா என்ன காரணம், இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்குற ஒரு பழக்கம் இருக்கு. காரணம் இல்லாமல் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு அப்புறம் சாஸ்திரத்தில் படித்தேன், ஆனால் கேட்குற பழக்கம் இருந்தது. நான் கேட்டேன், இன்னைக்கு என்னது அப்படின்னு, இன்னைக்கு நம்ம வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் நடந்தது அப்படின்னு. ராமர் பட்டாபிஷேகமா? நாங்கள் பகவத் பாத சபான்னு ஒரு அமைப்பு, அங்கே போய் தான் ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், சங்கராச்சாரியர் அங்கே நம்ம போக வேண்டிய ஒன்றும் என்ன அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு நீ ராமாயணம் படித்து முடிச்ச, ராமர் பட்டாபிஷேகம் அந்த ஒரு சின்ன ஆக்ட், சக்கரை பொங்கல், நான் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் படித்தேன் அது. ஆனால் ரொம்ப ஆழமாக மனசில் பதிவு, இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமே மாறிப்போம். அப்புறம் நான் நாஸ்திகவாதத்துக்கு வந்தேன்,
வெறுப்பு இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேலாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சேர்ந்து நான் 2வது 3வது வருஷத்தில் திரும்ப படியபடி இந்து தர்மம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி அந்த ஒரு சம்பவம் ராமாயணம் படிக்கிற இல்லை வந்த இது, அது பெரிய ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒளியை லைட்டை திறந்து விட்டுருது. இது வந்து ரொம்ப மகத்துவபூர்ணமானது. ராம அவதாரம் தெய்வீகம், இது வந்து சாதாரண புஸ்தகம் இல்லை, சாதாரண கதை இல்லைங்கிற விஷயம் ரொம்ப ஒரு ஆழம். அதுக்கு அது வந்து எனக்கு திரும்ப நாஸ்திகத்திலேருந்து ஓரளவுக்கு சோசியல் ஓரியன்டேஷனில் போய் இந்து சமுதாயம் அப்படின்லாம் வந்து திரும்ப தர்மத்துக்கு வர்றதுக்கு அது ஒரு அடித்தளத்தில் எங்கோ ஒரு இடத்துல மனமுணுத்துக்கிட்டே இருந்திருக்கு திரும்ப வந்தேன். அப்படி இந்த மாதிரி ஏதாவது நமக்கு இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்திய ஒரு ஸ்கூல் பாடமோ ஒரு நண்பரோ ஒரு நிகழ்ச்சியோ அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுதான் இன்னைக்கு நம்ம யோசனை பண்ணோம். யார் வேணா ஆரம்பிக்கலாம். லேட் வயசுல கூட இருக்கலாம், வளர்ந்த பிறகு. ஓகே, ஆஸ் யூஷுவல் நானே ஆரம்பிக்கிறேன்ப்பா. நானும் யாரா வேற யாரா தான் வெயிட் பண்ணேன். ஓகே, நான் சொல்ல இல்லெல்லாம் படிவு எல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல ஆரம்பியா. இல்ல, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு, இட் இஸ் நாட் அ வெரி பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால வேற ஏதாவது பிளசண்டா யாராவது சொல்லுவாளா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். ஓகே, நானே சொல்றேன். இது நீங்க சொல்ற மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடக்ஷனா அப்படின்னு எனக்கு பாயிண்டட் அவுட்டா சொல்ல தெரியல. சின்ன வயசுல இருந்து சம்ஸ்காரங்கள், நீங்க சொன்ன அதே ஃபெமிலியாரிட்டி இருக்கு வித் ஆல் திஸ். ஆனா 2014ல, வென் ஐ வாஸ் 34 இயர்ஸ் ஓல்ட், எனக்கு குழந்தை போனப்போதான் ஒரு வேலையை விட்டாச்சு. ரொம்ப அதி துக்கமாயிடுத்து. அந்த துக்கத்துல இருந்து என்ன பண்ணணும்னு தெரியல, வெளியில வரணும். நீங்க இதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றச்சே, ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருந்தா எனக்கு வேற எதுவும் யோசனை வரமாட்டேங்கிறது. காதுல ஏதாவது விழுந்துட்டே இருந்ததுன்னா வேற எதுவும் யோசிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கறச்சு, நிறைய உபன்யாசங்கள் யூடியூப்ல சிடியில ஒரு ஆர்டரே இல்லாம ரேண்டமா எல்லாம், ஹரிவம்சம், பாகவத சப்தாகம், ராமாயணம், பாரதம், பகவத்கீதை, நான் ஸ்டாப்பா வேற யாரா நம்மளை பார்த்தா இவளுக்கு என்ன இவ நார்மலா இல்லையான்னு தோன்ற அளவுக்கு கேட்டிருக்கேன். அதை கேட்டதுக்கான ஒரே ரீசன், அதை கேட்டுட்டு இருந்தா வேற எந்த சிந்தனையும் மைண்ட் வேற எதுவும் தோணல. ஸ்டாப், நான் ஸ்டாப் காதுல விழுந்துட்டு இருக்கச்சே. அப்போ காதுல விழ ஆரம்பிச்சது. ஆனா அந்த மோட் வந்து எப்படி இருந்ததுன்னா, அப்போ கர்மா தியரி வந்து ரொம்ப மேத்தமேட்டிக்கலா அப்ரோச் பண்ண ஒரு காலம்னு எனக்கு தோணிது. நான் ரொம்ப ஸ்பீடா நிறைய நல்லது பண்ணா என் பாப்பா எல்லாம் கழிஞ்சிடும், எனக்கு ரொம்ப சீக்கிரம் நல்லது நடந்துரும். நிறைய தானம் பண்ணணும், நிறைய சேவை பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு மேத்தமேட்டிக்கலா லாஜிக்கலா யோசனை பண்ணிட்டு இருந்த ஒரு மைண்ட் செட்ல ஆப்பரேட் ஆயிட்டு இருந்தேன். நிறைய பகவத் விசாரங்கள் கேட்டுக்கணும், சத் விஷயங்கள்ல ஈடுபடணும், நிறைய நாம ஜபம் எழுதணும், நிறைய ஸ்தோத்திரம் சொல்லணும். ரொம்ப அது கால்குலேட்டிவா இருந்த ஒரு ஒரு மோட் அது. அதுலதான் அப்படி இருந்துன்னு இருக்கிறச்சே தான் அது ரொம்ப கிராஜுவலி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மென்டலி. இப்போ அதுதான் ரொம்ப இன்டென்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் என்டையர் சப்ஜெக்ட் அப்படின்னு தோணிது. பகவத்கீதை எக்ஸ்க்ளூசிவா வந்து எதிர்த்தாத்து குழந்தை சேர்த்து விட்டதுதான். ரெசிட்டேஷன் அப்படின்னு வேற எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பண்ணதில்லை. இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிட்டேஷன் அப்படின்னு எடுத்துட்டது யோக சூத்ராக்கு பரிச்சயம் இருந்தது. அது ஒரு கோர்ஸா படிச்சதுனால அதை தாண்டி, யோக சூத்திரத்தை தாண்டி பகவத் விசாரத்துல இந்த பகவத்கீதை தான் ஃபர்ஸ்ட் ரெசிட்டேஷன் அப்படின்னு எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சது. இதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன். டுவெண்ட்டி அந்த ஃபோர்டீன் ஆரம்பிச்சது. இன்சிடென்ட், சொல்லுங்க. சோக சோக ஒரு இன்சிடென்ட் ஆமாப்பா, குழந்தை இது பண்ணது. அது வந்து ஆமா. அதுவும் ஒரு இப்போ நம்ம நம்ம ஆக்டிவா பிஸியா இருந்தா வேற எண்ணங்கள்லாம் வராது அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம சமுதாய சோசியல் ஒர்க்கர் நிறைய பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. ரொம்ப ஆக்டிவா இருந்தா மற்றபடி காம எண்ணங்களும் வராது. பயங்கர ஆக்டிவாக இருக்கும். அப்போ ரிலாக்ஸ் ஆன உடனே எல்லாம் பூதம் பிசாசு மாதிரி எல்லா எண்ணங்களும் வந்துடும். அதனால அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக அதுக்கு வருதுன்னா இயற்கையாக ஒன்று இந்த மாதிரி கேட்கணும், பேசணும், புஸ்தகங்கள் படிக்கணுங்கிற இது வந்துருக்குங்கிறீங்க. நல்லது, பரவாயில்ல. அதுதான் இந்த மாதிரி நமக்குள்ள இந்த மாடஸ்ட் மோடு வந்து மாறுறதுக்கான அந்த சம்பவம், அந்த ஸ்பார்க், அதை ஷேர் பண்ணுங்க.
ஆமா, நமஸ்காரம் சௌமியா. எனக்கும் அவ சொல்ற மாதிரி தான், சின்னவன் வந்து 2007 செப்டம்பர் 6 பிறந்தான். கரெக்டா ஒரு வருஷத்துல 2008 அதே நாள் செப்டம்பர் 6ல ஆத்துல ஜஸ்ட் துணி உவாழ்த்தின்னு இருக்கேன், மேல துணி உவாழ்த்தினேன், என் காலை புடிச்சு இழுத்துன, என் துணியை புடிச்சு இழுத்துன்னு அப்படியே சைட்ல விழுந்து பின்னாடி பெருசா அடிபட்டு பின் மண்டையில குழந்தை என்னாவுமோ என்னவோன்ட்டு உடனடியே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு, அப்பதான் எங்க பெரியவா வந்து நினைச்சுட்டே இருந்தேன் நல்லபடியா காப்பாத்தி கொடுங்கோ அப்படின்ட்டு. 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா சிடி ஸ்கேன் எல்லா ஸ்கேனும் எடுத்தா கடைசியில ஒன்னும் இல்லை அப்படின்னு வந்தது. அதுல இருந்து மேபி எனக்கு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் மாமா. அதுக்கு ஆனா முன்னால எனக்கு எப்படி இருந்தது ஆக்டிவிட்டி? நீங்க எதை பூஜை பண்றதோ அதெல்லாம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னால? அதுக்கப்புறம்தான் 2010ல தான் வந்து நான் கேட்டுட்டே இருந்தேன் ஜபம் எடுத்துக்கணும் பெரியவா கிட்டேன்னு. அதுக்கப்புறம் அவரு வந்தார் சென்னை, வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்தா பெரியவா. அப்ப 2010 11ல தான் நான் எடுத்துட்டேன், 2011ல தான் நான் எடுத்துட்டது. கரெக்ட். அதுக்கு முன்னாடி விஷ்ணு கரெக்டுக்கு சாமி முன்னால சொல்றது நார்மல் நம்ம லைஃப் எப்படி இருந்தது? பூஜை எல்லாம் இருந்ததா? இந்த மாதிரி படிக்கிறது எல்லாம் இருந்ததா? பூஜன் பூஜன் பெருசா இல்ல, ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவேன் அவ்வளவுதான். அப்புறம் 2011க்கு அப்புறம் ஜபம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நமக்கும் வந்து எல்லாம் வந்தது, ஆன்மீகத்துல கொஞ்சம் நாட்டம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு எல்லாம் இது பண்ண, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்சிடென்ட்னு நினைக்கிறேன் நான். நல்லபடியா இப்போ நீங்க பார்த்தாலே நல்லபடியா இருக்கான் இது வரைக்கும். அவர் 3ஆம் நாள் வந்து எங்க ஆத்துக்கார் அங்க செம்பூர்ல பாம்பேல இருந்தார் பெரியவா, அப்ப இவர் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்து அது வந்தது, வந்த அப்புறம் அது தடவின அப்புறம் தான். அதனால எனக்கு இன்னும் நாட்டம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் சான்ஸ்கிரிட்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்புறம் பகவத்கீதா என் நாத்தனார் சொன்ன அப்புறம் உங்ககிட்ட வந்த அப்புறம் இன்னும் நன்னாவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இதுதான் சரி. இந்த இன்சிடென்ட் தான் நான் சொல்லுவேன், என் பிள்ளையாளான்னு சொல்லுவேன். பொதுவா ஆனா நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் வந்து பெரிய ஒரு இதுவா இருக்கு, ஒரு ஷாக், ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அது வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா நிறைய பேர் இருக்கு, நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப. அதே மாதிரி அந்த வருஷம் அவன் பெரியவனுக்கும் வீசிங் ரொம்ப வரும், அவனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மேபி அதனால இருக்கலாம் நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஆகவே இருக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு. நமஸ்காரம் நமஸ்காரம். ஜி. எப்பவுமே வாழ்க்கையில நிறைய நெகட்டிவ் நடக்கிறச்ச என்ன ஆகும், நம்மளுக்கு ஒண்ணு புரிஞ்சு போயிடும், நம்ம கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே பகவத் அனுகிரகத்தால மட்டும்தான் நடக்கும். பேசு பேசு பேசு. பகவான் அனுகிரகத்தால மட்டும்தான் எதுவுமே நடக்கும், நம்ம கையில எதுவும் கிடையாது, என்ன நடக்கணுமோ அது மட்டும் பேசு, எது நடக்கணுமோ அது மட்டும். நமஸ்காரம் ஜி, சொல்லு ஹாய், சொல்லு. நமஸ்காரம். பகவான் மூலமா மட்டும்தான் எதுவுமே நடக்கணும்னா நடக்கும், நம்ம கையில எதுவுமே கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கிரிப் வேணும் இல்லையா, இந்த மனுஷால எல்லாம் நினைச்சுட்டு அத அது நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு பதிலா சரண்டர் பண்றதுக்கு போயிடுவோம் நம்ம. என் வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது, பெரிய அந்த லாஸ் எல்லாம் வந்திருக்கச்ச ஒண்ணு தெரிஞ்சு போயிடுத்து, நம்ம முயற்சின்னு ஒண்ணுமே கிடையாது, சும்மா நம்ம தான் என்னமோ நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏதோ நடக்கிறது நடக்கிறது, இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. அதோட நான் அந்த அஸ்ட்ராலஜியும் படிச்சதுனால சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுது. இந்த அஞ்சாம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா ஈஸியா மீண்டு வந்துருவா, அட் த சேம் டைம் அவளுக்கு இந்த பக்தி யுக்தி அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றதுனால. ஒரு கேள்வி, நம்ம பொதுவா நெகட்டிவ் விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு தூண்டி விடுறது நிறைய பேர் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நிறைய தோல்விகள், அடி, அதிர்ச்சி அதெல்லாம். அதே மாதிரி நமக்கு ரொம்ப நல்லா ஓடும் போது நினைவுல இந்த பிராக்டிஸ் தொடர்றதா? பொதுவா நிறைய பேர் கேஸ்ல என்ன, ரொம்ப நல்லா ஓடும் போது இதெல்லாம் விட்டு போயிடும், இந்த மாதிரி முயற்சிகளே விட்டு போயிடும். நம்ம வானத்துல பறந்துட்டு இருப்போம். ஆமா, அதுக்கு அகம்பாவம் தான் காரணம், அந்த மாதிரி அந்த அதையும் ஈகோ. கம்பேர் பண்ணி சொல்லலாம்.
ஆமா, நம்ம நம்மளோட ஈகோ காரணம். ஆனாலும் நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில மியூசிஷியன்ஸ் எல்லாம் கேட்டேன்னா, என் கையில எதுவுமே கிடையாது, அவன் கொடுக்குறான் நான் பண்றேன் அப்படின்வா. அந்த அந்த பக்குவமும் அவளுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து எல்லாமே நான் தான், அதெல்லாம் யாரோட தெய்வம் தேவையே கிடையாது, என் முயற்சி நான் வந்துட்டேன் அப்படின்வா. அதான் அதெல்லாம் வந்து ஜாதகத்துல அஞ்சாவது இடம் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி. அஞ்சாவது இடம் ரொம்ப கெட்டு போயிருந்துச்சுன்னா அவளுக்கு பக்தி அதெல்லாம் வராது. அஞ்சாவது இடம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ரியலைசேஷன். சரி சொல்லுங்க. நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம் சொல்லு தாத்தா. நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம். என்ன கூப்பிடுறப்ப தாத்தா, கூப்பிடுறப்ப பேச்சுன்னு சொல்லு. ஏனாயிற்று? இப்பதான் தூங்கி எழுந்தான் அவன், அவன் பாடணும்னு நினைச்சிட்டு வந்தான் அவன். நான் பிரேமா மாமி சொன்னது ஒண்ணு அழகா இருந்தது இல்லப்பா, நம்ம கஷ்டம்னு வரைச்சேதான் நம்ம பிரயத்னத்தை விட்டுட்டு சரண்டர் அப்படிங்கிறதுக்கு சுவிச் ஆறதுக்கான காரணமே அந்த துக்கம் தான் போல இருக்கு. அழகா இருந்தது அது கேக்கு. இல்ல, இது அஸ்ட்ரோலாஜிக்கல் சேயிங். இது நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு தான் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்றது, அதுவும் வழி நடத்துறது அவன் தான். நீ எப்படி போகணும், நம்ம கர்வத்துல இருந்து மீண்டு வரமா இல்ல என்ன. சில பேர்லாம் வந்து ரொம்ப துக்கம் வரைச்ச சுவாமியே கிடையாதுன்னு சுவாமி படத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு போட்டு பண்ற அது இருக்கு. அப்படிப்பட்ட மக்களும் இருக்கா. நான் இப்ப ஜஸ்ட் ஒரு சொல்ல சொல்லுவேன்ப்பா, நீங்க கேட்டே இல்ல, அகம்பாவத்துல இதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோமான, அகம்பாவத்தை விட கோபம் வந்தா கோச்சுக்கிறது உண்டு பெருமாள்கிட்ட. போ என்ன பண்ணி ஒன்னும் சரி போறதா இல்ல அப்படின்னு ஒரு 2-3 நாள் கோச்சுண்டு, அதுக்கப்புறம் வாபஸ் அவர்கிட்டதான் வந்தே ஆனா வேற எதுவுமே இல்ல. இல்ல, அந்த கோபம் வந்து 2-3 நாள் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேல தாங்காது. சில பேர் வந்து தூக்கி போட்டுருவா, எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு சுவாமி எல்லாம் கிடையாது, அல்ல சும்மா அப்படின்வா. இட் டிபெண்ட்ஸ் இண்டிவிஜுவல், அந்த அந்த சம்ஸ்காரங்கள். கோவம் வந்து அதுக்கப்புறம் நம்ம டோட்டலா சரண்டர் ஆயிடுவோம். நிறைய இது அப்படி ஆயிருக்கு. கோவம் மீன்ஸ் அவர்கிட்ட நம்ம கோச்சுக்கிற மாதிரி எல்லாம் நம்ம அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு கோவத்துல நம்ம அவர்கிட்ட தான் நம்ம கொட்ட முடியும் கோவத்தை, வேற எங்க சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்படி இந்த உரிமை அது அடுத்த நிமிஷமே அது நமக்கு டோட்டல் சரண்டர் மாதிரி ஆயிடும். இல்ல. அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம சரண்டர் தான் ஃபுல்லா. ரெண்டு விஷயம் இருக்குமா, ஒண்ணு நமக்கு வேற வழியே இல்லை, ஹெல்ப்லெஸ், அதனால சமர்ப்பணம் பக்தி அப்படி வருதா, பாசிட்டிவா கன்விக்ஷனோட வருதா, இது ரெண்டு இருக்கு. பல சமயம் இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும்போது வரக்கூடியது ரொம்ப நாள் நிலைக்காது, கொஞ்ச நாள்ல திரும்ப ஓரளவுக்கு சூழ்நிலை மாறி அப்புறம் சரி பழைய நிலைக்கு வந்துடுவோம். பாசிட்டிவா படித்து கேட்டு ஆலோசனை பண்ணி மனசுக்குள்ள யோஜனை பண்ணி வருது கூடியது தான் நம்ம கூட இருக்கும். அதனால சமர்ப்பணம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இது கூட நம்ம சமர்ப்பணம்னா என்னங்கிறது கூட நம்ம சரி. நம்ம தம்ப் இம்ப்ரெஷன் எப்படியோ, கை ரேகை எப்படியோ, அந்த மாதிரி ஜாதகங்களும் அவளோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஸ்வபாவம் எல்லாமும் இண்டிவிஜுவல். சொல்லுங்க. இது ஒரு லாஜிக். இல்லை, சிலருக்கு குழந்தை பருவத்திலேருந்தே இதெல்லாம் இருக்கும், அது ஒன்றும் பெருசாக ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது, ஒரு ஷாக் வந்தது அப்படின்லாம் இருக்காது, இயற்கையாகவே இருக்கும். வீட்டு சூழல், அம்மா அவர்களுடைய. ஆம் சொல்லுங்க, யார் நீங்கள் இருக்கீங்க? ஆ ஸ்ரீராம் வாங்கினா. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம் ஐயா. நீங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த உங்க இந்த இளைய இளம கால சூழல், அதை மோஸ்ட்லி இட் ஐ எம் ஆல்வேஸ் ரிமைண்டட் ஆஃப் மை பாஸ்ட் ஆல்சோ, யங்கர் டேஸ். ஓ, ஓரளவுக்கு அந்த குடும்ப சூழல் அந்த மாதிரி இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். நிறைய நிறைய இந்த நவராத்திரி மற்ற எல்லா நேரத்துலையும் நம்ம இந்த இது கேட்டுட்டு பிரவச்சனம் கேட்டுட்டு வீட்டில் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஸோ ஆனால் இது என்னுடைய ஒன் திங்கிங் என்னன்னாக்க, இது ஜஸ்ட் அரவுண்ட் இது வந்து
நீங்க உங்களுக்கு 7 வயசுல பூனல் போட்டதா சொன்னாடி, எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் செகண்ட் இயர்ல தான் போட்டாங்க. ஸோ அது ஒரு அந்த காமம் புகுற வயசுக்கு முன்னாடி காயத்ரி புகுத்திடணும்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து இட்ஸ் அ குட் திங் ஃபார் அஸ் டு ஹாவ் காயத்ரி நர்ஸ் டு கைட். அண்ட் அது தெரிஞ்சோ தெரியாமலோ கூட அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல 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 நமக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் தேர். அது நம்ம காலேஜ் டேஸ் அண்ட் அதர் திங்ஸ்ல போச்சுனாக்கா தென் ஒன் இஸ் இது வெளி வெளியில் போயிடுற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு இருந்தது. ஸோ வி லாஸ் சுவாமி ஆன் அண்ட் ஆஃப் யூனோ. ஸோ வீட்டில் இருந்த காலேஜ் இந்த ஸ்கூல் டேஸு சக்கரவர்த்தி திருமகன் சொன்ன இல்லை வியாச பாரதம் அந்த மாதிரி நிறையா மெனி திங்ஸ் அந்த நேரத்தில் படித்த ஞாபகம் எனக்கு. ஸ்கூல் போகிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்குது அந்த இதெல்லாம். பட் காலேஜ் போனால் காலேஜும் நான் விவேகானந்தா காலேஜ் தான் போயிருந்தேன். பட் ஸ்டில் அந்த கொஞ்சம் அந்த பணத்தை வெளியே உலகத்தை பார்த்தாலோ இல்லாட்ட கொஞ்சம் பணத்தை பார்த்துட்டாலோ அது அது த மாயா கம்ஸ் இன் டு பிளேன்னு நினைக்கிறேன். அந்த மெனி அதர் திங்ஸ் நம்ம வந்து மறைச்சுடுறது. எவ்வளோ எவ்வளோ சுவாமியோட இப்போ பிரேமாஜி சொன்ன மாதிரி தான் தட் பியர் நத்திங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த அளவுக்கு இதாக இருக்குது. பிரதானமாக இல்லாமல் நம்மளை நம்ம எந்த ரீதியும் சாதிச்சுள்ளாத மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஐ கேம் பேக் டு யூனோ த வேஸ் ஆஃப் த டிவைன் ஐ வுட் சே ஆர் பாத் டுவர்ட்ஸ் டிவைன்கிறது வந்து மச் லேட்டர் ப்ரைமர்லி த்ரூ மை த சாய் டிவோஷன் தட் ஐ ஸ்டார்டட் ஹேவிங். அது எப்படி வந்ததுன்னு ஜஸ்ட் ப்ரீஃபாக சொல்கிறேன். நான் ஐ வாஸ் இன் மஸ்கட் டூயிங் மை டூயிங் அ ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு ஃபுல்லாக இந்த இது அதாவது பீப்புள் ஃப்ரம் ஈஜிப்ட் ஃப்ரம் கேனடா ஃப்ரம் யூஎஸ் அந்த மாதிரியான நேஷ்னாலிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி நேஷ்னல் ப்ராஜெக்ட். அண்ட் ஐ வாஸ் ரெப்ரசன்டிங் அன் இந்தியன் ஃபார்ம் சாஃப்ட்வேருக்கு. தட் வாஸ் த டஃபஸ்ட் பீரியட் ஆஃப் மை லைஃப். ஒரு 3-4 வருஷம் புரட்டி போட்டுருது அது. ஏன்னா ஒவ்வொருத்தனோட மைண்டு எந்த விதமாக வராங்க, ஏன்னா எவ்ரிபடி ஹேட் அ அஜெண்டா அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அண்ட் ப்ராஜெக்ட் வாஸ் அ வெரி டஃப் ஒன் அண்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எவ்ரி தேர்ஸ்டே சம்ஹவ் வி காட் இன் டு திஸ் பஜன்ஸ் அண்ட் வி யூஸ் டு ஹாவ் அ மெசேஜ் ஃபார் த டே ஃப்ரம் யூனோ பாபாஸ் மெசேஜ்னு ஒன்று பார்க்க. அது தட் யூஸ் டு கிவ் மீ அ ரே ஆஃப் ஹோப். இட் மேட் மீ கிளிங் ஆன் டு ஓகே. அது அது எப்படியோ சம்ஹவ் இட் யூஸ் டு ரிலேட் டு மை கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் கேம் இ ஓகே த யூ கேன் ஃபைட் யூ கேன் கெட் இட் த்ரூ கெட் இட் த்ரூன்ற அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இட் டெவலப்ட் அண்ட் இட் ஸ்ட்ரெங்தன் மீ ஃப்ரம் வித் தட்ஸ் ஒன் திங் ஐ வில் ஹாவ் டு மென்ஷன் ஹியர். ரெண்டாவது அதே சமயத்தில் எனக்கு என்னுடைய டாட்டர் அப்போ ஜஸ்ட் அரவுண்ட் தட் டைம் ஷி வாஸ் பார்ன் அவ் அண்ட் அவ வந்து ஒரு ஷியர் ட்ரங்க் லாட்ஸ் ஆஃப் அந்த இந்த ஸ்டமக் ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் த மதர் தென் அதனால கொஞ்சம் லங் சுச்சுவேஷன் ஹார்ட் ரேட் இட் அது மாதிரிலாம் லங் ரேட் வந்து ரொம்ப இதாக இருந்தது. இழுத்து இழுத்து பண்ணி இட் வாஸ் அ வெரி காஸ்ட்லி சுச்சுவேஷன் தட் ஐ வாஸ் விட்னஸிங். அண்ட் த மதர் அண்ட் சைல்ட் வேர் செப்பரேட்டட் புட் இன் இன்க்யூபரேட்டர் இன்க்யூபேட்டர் இன்க்யூபேட்டர் கரெக்ட் ஒரு சனியா ஒரு ஐசியூ லைக் ஸ்டஃப்ல தனியா நிறைய ஒரு 50 குழந்தைகள் இருக்காங்க. ஒன்லி தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த பேபிஸ் நியூலி போர்ன் பேபிஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அது எல்லாம் வித் யூனோ டியூப்ஸ் ரன்னிங் ஆல் ஓவர் அண்ட் ஆல் தட். அந்த நேரத்தில் வந்து அப்சல்யூட் ஹெல்ப்லெஸ்னஸ் நமக்கு ஒரு இது கூட. அம்மா மை வைஃப் ஹஸ் எல்ஸ்வேர் அண்ட் நோபடி எல்ஸ் யூனோ யூ ஹேவ் டு கோ சி த பேபி த்ரூ திஸ் glass panels and things like that. So you can imagine, I had no one to talk to with my own siblings and parents being elsewhere. So I used to do it. And the direct talking to the Lord, you know, to your master, whoever we consider as our, you know, Bhagwan. And the vidatla, அந்த நேரத்துலயும் ஒரு லாட் ஆஃப் சொலேஸ் ஐ காட். அண்ட் ஐ மீன் ஆஸ் யூ ரைட்லி சேட் அது வந்து சம்டைம்ஸ் ஷார்ட் லீவ்டா போயிடுறது. பட் இதை இந்த மாதிரியான ஒரு விரக்திங்கிறது வந்து டிபிக்கலி இட்ஸ் ஐ மீன் ஃபார் மோஸ்ட் பீப்புள் அதர்வைஸ் கம்ஃபர்டபுள் லைஃபா இருந்து கொடுத்துனா
தென் அந்த சுவாமின்ற இது வந்து நமக்கு வருதில்ல. அதுதான் அந்த குந்தியோட இதை சொல்லுவா பாகவதத்துல, குந்தி ஸ்துதின்னு சொல்லுவா. அவ ஷீ நோ ஆஸ் ஃபார் கஷ்டம் ஒன்லி டு ரிமெம்பர் யூ அப்படின்பா. ஏன்னா அது அப்பப்போ வந்தானாக்க தேவையில்லைன்னே தோன்றுது. ஏன்னா நம்மள வந்து இட்ஸ் கீப்பிங் யூ ஆன் த ஆன் த இது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியம். நேற்று நான் இங்கிருந்து ஈரோடுல இருந்து கடுமையான வெயில், ஈரோடு எங்கெல்லாம் கடுமையான கடுமை. நான் அதுக்கு முன்னாள் நாளே போகணும்னு நினைச்சேன், போகிறதுக்கு மனசு வரல ஒரு லேட்டான அப்புறம். அப்புறம் வேற ஒரு வேலை வந்தது, ஈரோடுல அது போயிட்டேன். அடுத்த நாள் நேற்று கிளம்பினேன், அப்போ கூட காலைல 10:30 ஆயிடுத்து, நல்ல வெயில். ஏசி பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு காத்திருந்தேன். ஏசி பஸ்ஸு அடுத்தது 12 மணிக்கு தான் வரும்னு சொன்னப்போ சரின்னு இந்த பஸ்ஸில் போனேன். கடுமையான உஷ்ணக்காற்று இறங்கினேன். நான் வந்து தயாராக இருந்தேன், சரி கோயம்புத்தூர் போகணும், அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி மேட்டுப்பாளையம் போகணும். மேட்டுப்பாளையத்தில் போகிற வழியில் காரமடையில் இறங்கிட்டு அங்கிருந்து இன்னொரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி 8 கிலோமீட்டருக்கு போய் அந்த கிராமத்துக்கு போகணும். அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து மலையடிவாரத்துக்கு போய் அந்த ஆசிரமம் இருக்கு. இதுதான் அங்கே போகிறதுக்கான வழி. அங்கே சிக்னல் கிடையாது, அதனால் நான் ஃபோன் பண்ணால் அங்கேருந்து யாரோ வந்து அழைச்சிட்டு போவேன் அப்படியும் இல்லை. நான் கோயம்புத்தூருக்கு வரத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் முன்னால் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் 15 வருஷம் முன்னாலே இருந்தவர். ஹொசூரில் நான் பெங்களூர் போகிற வழியில் அவர் ரூமில் 2 தடவை போகும்போது தங்கியிருக்கேன். நான் அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் கிருஷ்ணன் படம் அனுப்புவார் வாட்ஸ்அப்பில், அவ்வளோதான் கான்டாக்ட் அவரோட. இப்போ வந்து அவர் அன்னைக்கு ஃபோன் பண்ணல, 3 வருஷம் கழிச்சு. நானும் அந்த வாட்ஸ்அப்பில் இருந்து வெளியில் வந்துட்டேன், அவருக்கு இந்த புது நம்பர் தெரியாது. வந்துட்டு என்ன வாட்ஸ்அப்பு இல்லை இல்லையான்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் அனுப்பினேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டபோது நான் கோயம்புத்தூர் செட்டில் ஆகிட்டேன்னா சொன்னார். இங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா நான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன், கோயம்புத்தூர் தான் வரேன். என்ன பிளான் என்ன, நான் இந்த மாதிரி போகணும்னு நினச்சேன். இதை சொல்லி முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் இறங்கினேன். அவர் ஃபோன் பண்ணுறாரு, அங்கேயே இருக்கோம், நான் ஒரு டாக்ஸி அனுப்புகிறேன். எனக்கு அந்த டாக்ஸி போய் அந்த ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு அங்கே 2 மணி நேரம் இருந்துட்டு திரும்ப கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு விட வரைக்கும் அந்த டாக்ஸி. எங்கேஜ் பண்ணி எதிர்பாராத ஏசி டாக்ஸி, நம்ம கேட்கவும் இல்லை இதில்லை. நமக்கு இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஸ்மூத்தாக நடந்திருக்கு, போயிடுது. பெரிய கஷ்டங்கள்லாம் வரல. ஆனால் சொல்கிறேன், அவர்கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப தலையில் தூக்கி வைக்காதீங்கப்பா, கஷ்டப்படணும், கொஞ்சம் கஷ்டம் பழக்கத்தில் இருக்கணும், ரொம்ப சுகம் இருந்தால் அப்புறம் கெட்டு போயிடும்னு சொன்னேன். நீங்கள் அதே வார்த்தை சொல்றீங்க. சரி, அடுத்து வேறு என்ன, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இப்போ பாருங்க, நமக்கெல்லாம் வந்து இதில் நீங்கள் எல்லோருமே பிராமண பின்னணி, ஊரில் ஒன்று இருக்குது, வீட்டில் பூஜை அப்படின்னா. எனக்கு கார்த்திகேயன் இது தெரிஞ்சுக்கணும், அவர் பிராமண பின்னணி கிடையாது, கிராமத்தில் விவசாயியோட மகன். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி வருது? ஏன்னா அவரை நான் பர்சனலாக பார்த்துருக்கேன், நல்ல ஆழமான யோஜனை பண்ணுற ஒரு சிந்தனை பண்ணுற ஒரு அவர்கிட்ட டெம்பரமெண்ட். ஸோ அவர்கிட்ட கேட்குறது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திகேயன். சார், நான் முன்னாடியே 2-3 தடவை சொல்லியிருக்கேன் என்னோட இதெல்லாம். சின்ன வயசுல இந்த ராமாயண மகாபாரதம் ராஜாஜி எழுதுனது, சக்கரவர்த்தி திருமகன் வியாசர் விருந்து, அதுதான் வந்து முதல் இந்த இதிகாசத்தோட ஏற்பட்ட அனுபவம். ஒரே ஒரு கேள்வி, இந்த விஷயத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறவர் உங்க ஸ்கூல் டீச்சரோ உங்க அப்பாவோ உங்க அண்ணனோ அப்படின்னு ஒரு வியக்தி, ஒரு மனுஷன் இருப்பார்ல, யாரு யாரு இந்த மாதிரி புஸ்தகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு? அம்மா, ஆமா சார், அம்மா தான் முதல்ல இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ராமாயணம் அவங்க வாங்கி கொடுத்தது அம்மா தான். கடைக்கு கூப்பிட்டு போய் படிக்கிற பழக்கம் வந்து வீட்லயே அதிகம், அப்பாவும் நிறைய படிப்பார், அம்மாவும் படிப்பாங்க. அதனால அவங்க கடைக்கு கூப்பிட்டு போய் சின்ன வயசுல இது வாங்கி கொடுத்தாங்க. அந்த ரிஷிகேஷ்ல இருக்காரு இல்லையா, அந்த என்னோட சுந்தரேஸ்வர சுவாமிகள், அவரும் நானும் தான் அந்த மகாபாரதம் படித்தோம். நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு சின்ன குவார்டர்ஸ் ஏதோ இருந்தது, இல்ல ஒரு ரெண்டட் வீடுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 6th இல்லைன்னா 7th தான் சார்.
அப்போ இல்ல ஃபோர்த்லயே வந்து அவங்க அப்பா வந்து என்னோட சிக்ஸ்த் தான், கரெக்ட் சிக்ஸ்த் வந்து அவங்க அப்பா தான் எனக்கு டீச்சர், கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான், அவரோட அவங்க அப்பா சுந்தர சுவாமிகளோட அப்பா. அப்படிதான் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் விளையாட போவோம் நாங்க. அப்போ வந்து நானு அவரெல்லாம் அந்த மகாபாரதம் நான் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டேன், நான் படிச்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன உத்தியோகம் தானே, ஒருத்தரால புக்கெல்லாம் செலவு பண்ணி வாங்க முடியாது, புக்கு சர்க்குலேஷன்ல தான் போகும். எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, நான் கொடுத்து அவர்கிட்ட சுந்தரேஸ்வாமி கிட்ட சொன்னேன், ஃபுல்லா இருக்கும், அவங்க எல்லாம் இமயமலையில போகும்போது எல்லாரும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்ட, என்னடா சொல்ற பீமன் அர்ஜுன் இறந்துருவாங்களா, நான் உயிரோடவே இருக்காங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல அப்படி விளையாண்டுட்டு கேரம் போர்டு விளையாண்டுக்கிட்டு அப்பெல்லாம் படிச்சது. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்போ வந்து வந்து அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அப்பா சொல்லுவார், நீ வந்து நீங்க எல்லாம் பெருசாகி பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் இந்த கல்கி அதுல இருந்து நீலாமாலா இது பூத தீவு இதெல்லாம் வரும், அப்பெல்லாம் இந்த காமிக்ஸ் தான் அந்த மாதிரிலாம் படிச்சிட்டு இருப்போம். அப்புறம் வந்து மேல வந்து நல்லா படிங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா பிளஸ் டூ வந்த போது, பிளஸ் டூ இல்ல டென்த் இல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் ஒன்ல வந்து அப்பாவோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் கர்நாடகக்காரர், சித்தப்பா அப்படின்னு சொல்லி. அவர் வந்து அங்கே அந்த ஒரு சப்டிவிஷன்ல ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அப்பா அங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ஆபீசர். அவர் வந்து இந்த நிறைய பக்தியெல்லாம் அவருக்கு உண்டு, அவர் நிறைய சபரிமலைக்கெல்லாம் போவார், அவங்க வீட்டுல நல்லா அந்த பஜனை எல்லாம் பண்ணுவார். அவங்க வீட்டுக்கு போகும்போது பகவத்கீதை அவங்க வீட்டுல இருந்தது, நான் பிளஸ் ஒன் முடிச்சுட்டு லீவ்ல இருக்கும்போது. அந்த வருஷம் வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு, நான் அவர்கிட்ட போய் எனக்கு பகவத்கீதை கொடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன், இது அது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்பவே எனக்கு பகவத்கீதை புரியல, அப்ப வந்து எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே புரியல, ஆனா படிச்சு முடிச்சிட்டேன் நானு ஃபுல்லா எடுத்து. தமிழ்ல தான் இருந்தது, ராமகிருஷ்ண மடத்தோட இது ப்ளூ கலர் கவர் இருக்கும் மேல. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, இதுல எல்லாத்துலயும் நம்ம வந்து ஒரு இனிஷியேஷன், குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு இனிஷியேட் பண்ணணும், அது அவளுக்கு புரியறதோ இல்லையோ, அது வந்து அந்த வயசு தகுந்த வயசா இல்லையா தெரியாது, ஆனா இனிஷியேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பூணல் போடுறதுங்கிறது அதுல ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ், சந்தியா வந்தனும், வேதம் கத்துக்கணும், அந்த சமிதா தானம் பண்ணணும், அது ஒரு டிசிப்ளின்ல வந்துடும். ஆனால் கூட அந்த இனிஷியேஷன் ஏதோ சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ பெண்களுக்கு இல்லை. ஸோ பெண்களுக்கு என்ன மாதிரி இனிஷியேஷன் இருக்கலாம், இப்போ அம்மாவாக இருக்கிற பெண்கள், பாட்டியாக இருக்கிற பெண்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி இனிஷியேஷன் பண்ணலாம், என்ன கொடுக்கலாம், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு எனக்கு தோன்றது. இது வந்து எல்லா ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கணும், எல்லா குழந்தைக்கும் ஒரு இனிஷியேஷன், ஏதோ ஒரு ப்ராசஸ்ல இனிஷியேட் ஆகும், அர்த்தமெல்லாம் அப்புறம் புரியட்டும் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நாம இது, நான் இன்னைக்கு இப்போ உட்காந்துருந்தேன், அதே தான் எப்பவும் போல பிளாங்காக இருந்தது, என்ன பண்ணலான்னு, என்னடா அது, இது பெரிய டென்ஷன் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். இது உட்காந்து நீங்கள் ரெக்கார்டிங் அப்படின்னு போட்ட உடனே மனசில் சட்டுன்னு ஒரு விஷயம் வந்தது, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஏதாவது இன்னும் சொல்லணும்னா சொல்லுங்க கார்த்திக். இல்லை சார், மறுபடியும் வந்து அந்த பகவத்கீதை வந்து வச்சுட்டேன், எம்ஏ படிக்கும் போது மறுபடியும் எடுத்து படித்தேன் அதை, அப்பவும் ஃபுல்லாக படித்து முடிச்சேன். ஆனால் இப்போ அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ஆத்மாவும் உடலும் வேற, அது வந்து அது இந்த புக்கில் போட்டிருக்கும், ஆத்மா வந்து சட்டை திறந்துடுற மாதிரி அது திறந்துட்டு வேற ஒரு பாடிக்கு போயிடும் அப்படின்னா, அது மட்டும்தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ரொம்ப வருஷமா, மறுபடியும் உங்ககிட்ட கிளாஸ் வர வரைக்கும் அது ஃபுல்லாக படித்ததுல எனக்கு ஞாபகம் இருந்தது ஒரு விஷயம் மட்டும்தான். அது அப்போ வந்து அதை வந்து நான் மரணத்தோட ரிலேட் பண்ணி தான் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது என்னால. என்னதான் சொன்னாலும் அப்போ வந்து எனக்கு என்ன தோணும், ஃபிசிக்கல், வி ஆர் அட்ராக்டட் டு ஃபிசிக்கல் பாடி, ஹியூமன் ஆஸ் எ ஹியூமன் பீயிங், அது எப்படி நம்மளால் அப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப டிபேட்லாம் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு குரூப்லாம் அமையலை அந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம், அப்போ வந்து நான் அவ்வளோ அவுட்லேயர் மாதிரி அந்த குரூப்ல, நான் தான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பசங்கள்லாம் அந்தந்த வயசுல என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணிட்டு இருந்தானுங்க, படிப்பாங்க பட் ஆனால் இதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் மட்டும் ஒரு தனியாக எங்கேயாவது போய் ஒரு ஒரு வேப்ப மரத்தடியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன், இப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் சாத்தியமா, அப்படி மனுஷன் டீட்டாச்சாக இருக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லி. அப்புறமா அதுக்கு மறுபடியும் வேலைக்கு வந்தோம், அப்புறம் அப்படியே ஓட்டத்தோடு நம்மளும் அந்த ரேட் ரேஸ் மாதிரி சொல்லிட்டு அதுலேயே ஓடி
அதுல அச்சீவ் பண்றத பார்த்து. அப்புறமா வந்து திடீர்னு மறுபடியும் நான் கிருத்திகாட்டி சொல்லிட்டே இருப்பேன், நான் யார்கிட்டயாவது பகவத்கீதை கத்துக்கணும், யார்கிட்டயாவது பகவத்கீதை கத்துக்கணும்னு. அப்பதான் வந்து உங்களோட அறிமுகம் கிடைச்சது. அப்பதான் ஒரு நாள் உங்ககிட்ட நான் கேட்டேன், நம்ம சிவராத்திரிக்கு அப்புறம் கேட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க பகவத்கீதை. அப்பதான் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சது. அது தெரியும் சார், அந்த பசு ராகவன் மூலமா அறிமுகமான கிருத்திகாட்டி சொல்லுவாங்க. வருது அப்படின்னு ரொம்ப அழகாக. அது வந்து நீங்க ஏதாவது ரொம்ப தீவிரமா ஆசைப்பட்டா பகவான் நிறைவேற்றி கொடுத்துருவான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் வந்து சும்மா சொல்லிட்டு இருந்தது கீதை படிக்கணும், இப்படிதான் படிக்கணும், இன்னார்கிட்ட படிக்கணும், நான் அந்த கிளாஸ் போட்டுமா, ஆன்லைன்ல கிளாஸ் இருக்குது கத்துக்கிட்டுமா, அவரு சொல்றாரு கத்துக்கிட்டுமா, இப்படி என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தேன். ஆனா ஏதோ அது வந்து தானா அமைஞ்சிருச்சு அது. அப்புறம் அந்த புக், அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமா ஸ்லோகம் எல்லாம் மனப்பாட்டம் பண்ண தோணுது, இப்போ கொஞ்சம் காம்னஸ் வந்து இருக்கு. போயிருந்தேன், அங்க வந்து ராகவன் பேச்சு வந்தது. ராகவன் சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. நான் முன்னால சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் முன்னால அவர்கிட்ட, எனக்கு அவன் இந்த அண்ணி ராகவனுடைய மனைவி, அவளை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது பை சான்ஸ் இன்னைக்கு பேச்சு வந்து அவர் அந்த பழைய நினைவுகளெல்லாம் எடுத்து அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நானே அடிச்சுன்னு போகிறேன் அப்படின்னு அந்த விஷயம் அவர் சொன்னார். ராகவனை பற்றி அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பிராணி, அருமையான ஒரு நபர் யாரும். சரி நம்ம வந்து முடிப்போம். அப்படியே யோஜனை பண்ணுங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டாபிக் அப்படின்னு வந்தீங்கன்னா. ஒரே ஒரு விசாரம், இது சப்ஜெக்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணல, பட் நீங்க சொன்ன மாதிரி பிராமணால இந்த ஒரு பரிச்சயம் இருந்து இதுல சஸ்டெயின் ஆறதுன்னா ஒரு ஆச்சரியமே இல்ல. பட் நீங்க சொன்ன மாதிரி பிராமணா அல்லாதவா என்னோட நெய்பர்ஸ், எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவளை பார்த்து ரொம்ப ஃபேசினேட் அண்ட் இன்ஸ்பயர் ஆயிருக்கு. இவா பிராமணாலே இல்லாதவா அவ்வளோ ஸ்ரத்தை, அவ்வளோ நிஷ்டை, அவளோட பூஜை, அவளோட விதியில அவ ரொம்ப பெருமாளுக்கு வந்து ரொம்ப பயந்துண்டு, இது தப்பு இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் பார்த்திருக்கேன் மனுஷால. ஆக்சுவலி அவ பிராமணன் இல்லைனாலும் அவளோட ஸ்ரத்தை வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணிருப்பா. இவ எப்படி இருக்கா, இவளுக்கு எப்படி இது வருது, இவ்வளவு ஆசை பெருமாளை கண்டா, ஒரு அவளுக்கு எவ்வளவு ஒரு டிசிப்ளின் இருக்கு அப்படிங்கிறது ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி இன்ஸ்பிரேஷனல். நிஜமாவே நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். எனக்கு இந்த கார்த்திகேயன் சார் பத்தி இப்போ தெரிஞ்சிருந்தேன், பட் இந்த பகவத்கீதா பிராக்டிஸ்ல கூட ஒருத்தா உமா உமா முத்தையான்னு ஒருத்தா வரா, அவளுக்கு சுத்தமா இல்ல எதுலயுமே பரிச்சயம் இல்லாம பகவத்கீதைக்கு வந்தவா, இந்த குரூப்லயே எல்லாரை விட ஆசையா அவ்வளோ அழகா அவாதான் சேவிக்கிறா. எனக்கு அவளை பார்த்தாலாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குப்பா நிஜமாவே. ஆனா இது வந்து இது பக்தி ஸ்ரத்தை இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் ஜாதிகளை தாண்டி இருக்கு. பிராமணன் குடும்பத்துல இது ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கும். இந்த சிஸ்டம் மூலமா போறவன் எல்லாம் ஆன்மீகத்துக்கு வருவான்ங்கிறதுலாம் இது கிடையாது. அது ஒரு சடங்கா வாழ்க்கை முழுக்க செய்யறவங்க கூட இருக்காங்க. அது இங்கதான் அஸ்ட்ராலஜி வருது. அதாவது ஒத்தொருத்தரோட சுபா ஸ்வபாவம், அவளோட ஜாதக அமைப்பு, அவளுக்கு அந்த கொடுப்பனை இருந்ததுன்னா கூடுதல் அட்வான்டேஜ். பிராமணா குடும்பத்துல பிறக்கறானா அவளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா ஒண்ணுமே இல்லாதவாளுக்கு கூட, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவாளுக்கு கூட அதுக்கான பரிச்சயம் இருக்கும் அவளுக்கு அந்த கொடுப்பனை இருந்ததுன்னா. கொடுப்பனை அந்த அமைப்பு ஜாதகத்துல அவளுக்கு அந்த புண்ணியம் இருக்கு அப்படின்னா. ஆக்சுவலா இப்போ நான் இங்க அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஒரு மாசம் ஆறுது. அவன் பாட்டுக்கு இத்தனால என்னமோ கோக்கம் இல்லாம அதெல்லாம் தான் கேட்டுட்டு இருந்தான் குழந்தை நான் இங்க இல்லாத இருக்கிற சமயத்துல. இப்போ இங்க வந்ததுல இருந்து இந்த பழைய தமிழ் சினிமா எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த முருகன் பழம் வாங்கிட்டு போன கதை, அதையெல்லாம் அவனுக்கு சொன்னேன் நானு. இப்பதான் கொஞ்சம் கதை கேட்கிற ஏஜ் வந்திருக்கு அவனுக்கு. அன்னைக்கு எதேச்சும் சரி நம்ம தான் இந்த தமிழ் சினிமா திருவிளையாடல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை காமிச்சு காமிச்சு சாதம் ஊட்டின் இருக்கேன். அதை பார்க்கச்சு இப்ப அவனுக்கு நான் இப்ப நீங்க பேசுறதுதான் எனக்கு தோணித்துது, இதை கூட பண்ணலாம் நம்ம. ஏன்னா நம்மளால சொல்றதை விட இப்ப அவளுக்கு விஷுவல் பெரிய எஃபெக்ட் இல்லையா. நேத்து பக்த பிரகலாதா படத்தை போட்டு காமிச்சேன் நான் அந்த கடைசியில. சோ அது நான் சொல்ற கதையை விட அவனுக்கு அந்த படம் வந்து மோர் இன்ஸ்பைரிங்கா இருக்கு பாக்குறதுக்கு.
அதனால திருப்பி திருப்பி அதை போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைங்க. ஸோ நம்ம கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவளோட கர்ம வினை என்ன நடக்கிறதோ நடக்கும். இனிஷியேஷன் வந்து இயற்கையா நடக்கணும், திட்டமிட்டு இவனை எந்த ஒரு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்லாம் இயற்கையா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், நம்ம கிட்ட ஊறி போன ஒரு விஷயம் இயற்கையா குழந்தைக்கு இப்ப கிடைக்கணும். ரொம்ப அவசியம் தோன்றது எனக்கு இப்ப இருக்கிற இனிஷியேட் இன்டு சம் ப்ராசஸ். நமஸ்காரம் தாத்தாஜி. நமஸ்காரம் தாத்தா. நமஸ்காரம். சரி முடிப்போம். நமஸ்கார். நமஸ்காரம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தோகேஷம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.